நான் பேராசிரியர் நாகராஜன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிஜேபி ஆட்சியை பிடித்ததற்கு பின்னர் அரசாளுமையிலே பலவிதமான புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்பட்டன அதில் குறிப்பாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இணைய வழியிலே இ கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய மின் அரசாளுமைக்கு அதிகமான முக்கியத்துவம் அந்த அரசால் கொடுக்கப்பட்டது அதற்கு ஒரு பின்புலம் இருப்பதாக ஒரு கருத்து நிலவி வருகிறது அதாவது இன்றைய இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் குஜராத்திலே முதலமைச்சராக இருந்தபோது அவர் ஊடகங்களிலே அவ்வளவு எதிர்பார்த்த அளவிற்கு அவரிடத்திலே அந்த ஊடகங்கள் சரியான முறையிலே ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் அவருடன் ஒரு நேர்மறையான உறவில் இல்லை என்ற காரணத்தினால் அவர் அவர்களை தவிர்த்துவிட்டு டிஜிட்டல் ஊடகங்களிலே அதாவது சமூக ஊடகங்களிலே தன்னுடைய கவனத்தை திருப்பினார் இந்தியாவின் தலைமை அமைச்சராக வந்ததற்கு பின்னர் கூட அவர் அச்சு ஊடகங்களை அவ்வளவு தூரம் முக்கியம் என்று கருதாமல் அவர் சோஷியல் மீடியா அல்லது சமூக ஊடகங்கள் டிஜிட்டல் ஊடகங்களையே அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தார் அடிப்படை நோக்கம் என்பது ஒரே இந்தியா என்ற கருத்து இந்த ஒரே இந்தியா என்பதை அரசாளுமையிலே செயல்படுத்துவதை விட மின் அரசாளுமையிலே செயல்படுத்துவது மிக எளிது உதாரணமாக ஒரு காலத்திலே சொல்லும்போது இந்தியாவிலே சமத்துவம் சகோதரத்துவம் விடுதலை என்று மூன்று கருத்துக்களை சொல்லும்போது இவை இயல்பான வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வருவதற்கு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக கூட ஆகலாம் ஆனால் இணையத்திலே அதை மிக எளிதாக கொண்டு வந்து விடலாம் என்ற ஒரு கருத்து குறிப்பிட்டார்கள் அதனாலே பிஜேபி அரசு ஒரே இந்தியா என்ற அவர்களுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு எளிதான வழி என்பது டிஜிட்டல் அதனாலே அவர்கள் டிஜிட்டல் இந்தியா என்ற ஒரு கருதுகோளை முன்வைத்து செயல்பட்டு வருகிறார்கள் ஆனால் டிஜிட்டலைசேஷன் என்பது பெரிய அளவிலே செயல்பட ஆரம்பித்துவிட்டது இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய எல்லா செயல்பாடுகளும் பிக் டேட்டா என்று பெரும் தரவு தளங்கள் அடிப்படையிலே வெளியிலேயே பெரும் வளை வங் வழங்கிகள் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த முறையிலே அவர்கள் ஒரே இந்தியா என்ற அவர்களுடைய கொள்கையை இயல்பு நடைமுறை அரசாளுமையிலே சாதிக்க முடியுமோ என்னவோ தெரியாது மின் ஆளுமையிலே அவர்கள் நிச்சயம் செயல்பட்டு விடுவார்கள் என்றே தெரிகிறது நன்றி வணக்கம்